கோகுலர் செய்த ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்பவே பரபரப்பாக போச்சுன்னு சொல்லலாம். அர்ஜுன் வந்து ரூமில் வந்து ரொம்பவே அப்செட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. நம்ம வசு வந்து கேட்டாங்க, ஏன் சார் இவ்வளோ அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. எல்லாம் இந்த ஷாலினி நினச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஷாலினி நினச்சி என்ன அப்செட்டு, அதான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வசு முடிவெல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே என்னை நம்ப வச்சு நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. முதல்ல என்ன பண்ணேன், ரஞ்சித் நல்லவன் சொல்லிட்டு அவனுக்காக நான் பணம் கொடுத்தேன். கடைசியில் வந்து நீ எவ்வளவோ சொன்னேன், உன் பேச்சை கூட கேட்காம அவனுக்கு நிறையவே பணம் கொடுத்தேன், அவனும் என்னை ஏமாத்திட்டான். இப்போ பாரு, ஷாலினியை வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், இப்போ பாரு அவளும் என்னை ஏமாத்துறான், தாலி கட்டினு சொல்லி ஏமாற்றி நம்ம வீட்லேயே உட்காந்துருக்கா. எல்லாருமே நீ ஏமாத்துறாங்க. நீ எல்லா விஷயத்துலையும் பக்குவப்பட்டவ, உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக ரெடி ஆகி வந்துடுவ, ஆனால் நான் அப்படி இல்லை வசு, நான் வளர்ந்த விதம் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அர்ஜுன் சார், ஷாலினியும் தான் என்னையும் தான் நம்ப வச்சு ஏமாத்தினான். என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை நீங்கள் ஏமாத்திட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஷாலினிக்காக நான் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் வசு, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறது, நாளைக்கு நம்ம பூக்காரக்காரனை பார்ப்போம், இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், ஐயரும் நம்ம கூட இருக்கார், எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் தீரப்போகுது, ஆனந்தி நம்ம எப்படி இருந்தாலும் மீட்டிடலாங்கிற மாதிரி வசு வந்து பாசிட்டிவாக பேசுகிறாங்க. 8 மணி நேரம் என்னை ஞாபகமே இல்லாமல் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு ஞாபகமே வராமல் வச்சுட்டாங்கன்னா, அதுவும் உன் பேரை கூட என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு என்னை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அர்ஜுன் ரொம்பவே பயந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உன்னை வசு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல, ஒரு பிரச்சனையும் இல்லை சார், நான் எங்கே இருந்தாலும் உங்களை விட்டு போவே மாட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்கள் கூட தான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேர் ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஷாலினி ரூமில் யாரோ ஒருத்தர் வர மாதிரி காட்டுறாங்க. கட்டில் வந்து சுற்றுறாங்க, சுற்றிட்டு கீழே வராங்க. உன்னை ஷாலினி வந்து அவர் பின்னாடியே வந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு வந்து, யார் சார் இவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரஞ்சித் தானே வந்ததுன்னு அர்ஜுன் வந்து கேட்குறாங்க. ரஞ்சித்தா, அவன் ரஞ்சித்தே இல்லை தெரியுமா, எனக்கு தெரியும் ரஞ்சித்னா யார் என்ன ஏதுன்னு தெரியும், இவன் ரஞ்சித்தே கிடையாதுங்கிற மாதிரி ஷாலினி வந்து சொல்கிறாங்க. அது எப்படி நீ ரஞ்சித்தே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிற, அப்போனா உனக்கு ரஞ்சித்தை தெரியும் தானே அப்படின்னு அர்ஜுன் வந்து கேட்குறாங்க. ஷாலினி வந்து வசமாக மாட்டிட்டாங்கன்னே சொல்லிடலாம் அர்ஜுன் கிட்ட. வசுவும் வந்து இதே மாதிரி கேட்குறாங்க. கேட்டோன்னா ஷாலினியால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. ஷாலினியோட அம்மாவும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. தேவையில்லாமல் ஏதோ சொல்லி மாட்டிக்கிட்டாலேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஷாலினி அம்மா. இனிமேட்டு இவளை வந்து விட்டு வச்சுருந்தா சரிப்பட்டு வராது, எல்லா உண்மையும் உளறிடுவா, இவளை வச்சு ஒரு வடை கூட சுட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி பாட்டி வந்து உள்ளே வந்தாங்க. நான் தான் தம்பி அங்கு அடையாளத்தை சொல்லி வச்சுருந்தேன் பாப்பாட்ட, புது பொண்ணுக்கிட்ட எப்படி இல்லாமல் கேள்வி கேட்பீங்க, குறுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கே பயமாக இருக்குது நீங்கள் கேட்குறது, போங்க தம்பி வேறு வேலை இருந்தால், உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் அவனுங்கிற மாதிரி அர்ஜுன் வந்து சொல்கிறப்பல. நம்ம வீட்டில் இருக்கிற பணத்துக்கும் சொத்துக்கும் ஏன் தம்பி உப்பை திங்க போகிறோம், வகவையாகவே சமைச்சு சாப்பிட்லாமேங்கிற மாதிரி காந்திமதி பாட்டி அந்த சின்ன இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறாங்க. சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஷாலினி அவங்க அம்மாவை வந்து காந்திமதி பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. எப்படி பாட்டி, உங்களால் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அசால்ட்டாக அந்த இடத்துல இருந்து சமாளிக்கிறீங்க, இது மாதிரி கூட செய்யலைன்னா நம்மளாம் இது மாதிரிலாம் செய்யவே கூடாது, ஒழுங்காக உழைச்சி சாப்பிட வேண்டியதுதான், இது மாதிரிலாம் தில்லுமுள்ளு செஞ்சால் தான் இது மாதிரி ஓசி சாப்பாடு சாப்பிட முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வருவீங்களான்னு எனக்கு சந்தேகமே இருக்குது. காந்திமதி பாட்டி வந்து சொல்கிறாங்க. அர்ஜுனும் வசுவும் கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்துட்டு அந்த பூக்கரர்காரரை வந்து பார்க்குறாங்க. வசு வந்து கேட்குறாங்க, என்ன பூவெல்லாம் என்ன ரேட்டுங்கிற மாதிரி கேட்குறாங்க கேஷுவலாக. பூ என்ன என்ன வேலையா, நீங்கள் தான் தாலி கட்டியாக சம்பாதிப்பீங்களேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பூக்கரர்காரு. ஒன்று அர்ஜுனும் சொல்கிறாங்க, ஐயர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், உங்களால் எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமான்னு வசு வந்து சொல்கிறாங்க. அந்த பூக்கரர் சொல்கிறாரு, நான் ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு இது மாதிரி செஞ்சுட்டேன், உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வரும்லாம் எனக்கு எதிர்பார்க்கல, நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்காக நான் எல்லா உண்மையும் சொல்கிறேங்கிற மாதிரி அவரும் சொல்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஷாலினி அவங்க அம்மாவும் ஐயர் வீட்டுக்கு வராங்க. ஐயர் வீட்டுக்கு வந்தோடனே விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து ஐயர் வந்து இவங்களை பார்த்தோன்னே வந்து கதவை தாப்பா போட பார்க்குறாங்க. உடனே ஷாலினி வந்து ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோன்னே வந்து, என்ன ஆச்சு உங்களுக்கு, எல்லா உண்மையாக அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டீங்களாங்கிற மாதிரி ஷாலினி வந்து கேட்குறாங்க. நானும் எந்த உண்மையும் சொல்லியே, உண்மையை மட்டும் தானே சொன்னேன், ஏன் உண்மையை சொன்னீங்க, உங்களுக்கு தான் நான் பணம் நிறையவே கொடுத்தேனே அப்படிங்கிற மாதிரி ஷாலினி வந்து சொன்னாங்க. நீங்கள் பணம்லாம் கொடுத்தீங்க, ஆனால் என்னை அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணிங்களே, அப்பயே தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது பண்ணிடுவீங்க என்ன, அதனால தான் நான் சொன்னேன், நான் எப்போங்க உங்களை ஆள் செட் பண்ணேன் அப்படின்னாங்க. சரி, கடைசியில் யார் தான் உங்களை காப்பாற்றினது, வசுவும் அர்ஜுனும் தான் என்னை காப்பாற்றுறாங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன புரிஞ்சு போச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலையே, உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு விளக்கமாக நான் சொல்கிறேன், அர்ஜுனும் வசுவும் தான் உன்னை அடிக்கவே ஆள் செட் பண்ணுது, அவங்க காப்பாற்றுற மாதிரி வந்திருக்காங்க, நீ எல்லா உண்மையும் உளறிட்ட அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷாலினி வந்து இது எல்லாத்தையும் வந்து காந்திமதி பார்த்துக்கிட்டையும் ரஞ்சித்தையும் சொல்கிறாங்க. இனிமேட் இதை விட்டால் வேறு வழியே இல்லை, இதை செஞ்சு தான் ஆகணும்னு ரஞ்சித் வந்து சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, ஷாலினி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிறது ரைட்டாக தவறான்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஷாலினி. ரஞ்சித் வந்து பிரபு ரூமுக்கு வந்தாங்க. பிரபு வந்து நினைக்கிறப்பல, வசமாக ரஞ்சித் வந்து மாட்டிக்கிட்டா நம்ம வசுக்கு கால் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லிட்டு வசு மேடம்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம பிரபு கால் பண்ணி இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பிரபு வந்து கேட்குறாங்க ரஞ்சித் கிட்ட, என்னடா நீ இங்கே வந்திருக்க, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ இன்னொரு வசுக்கிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து வசு வர காரில் வந்து உன்னை கட் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அச்சோ என்ன வச்சே வசு மேடம் இப்படி பண்ணிட்டேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பிரபு. நான் பிரபு கிட்டேருந்து ஃபோன் வாங்கிட்டாங்க நம்ம ரஞ்சித். அதுக்கப்புறம் காரில் வந்து வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க பிரபுவும் வசுவும். நீங்கள் காரை வேகமாக ஓட்டாதீங்க,
கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இது மாதிரி ரஞ்சித் வந்து அங்கே போயிட்டானா, பிரபு எப்படி இருந்தாலும் நம்ம கால் பண்ணி சொல்லிடுவான்னு ரஞ்சித்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்பையே அவன் பேசுகிறானா, இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நீங்கள் ஸ்லோவாகவே ஓட்டுங்க காரை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஸ்லோ படுத்தலான்னு பார்க்குறாங்க. நம்ம அர்ஜுனால் ஸ்லோ படுத்த முடியல. உடனே பரபரப்பாக அந்த எபிசோடை வந்து அப்போயே முடிச்சிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் போயிட்டே இருக்குன்னு